வணக்கம், திஸ் இஸ் டாக்டர் சரவ். தைராய்டு அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு வகையான சுரப்பி. ஒரு வண்டியில் வந்து ஒரு பெட்ரோல் போட்டால் வண்டி ஓடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடம்போட அத்தனை வேலைகளுக்கும் அத்தியாவசியமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களில் ஒன்று இந்த சுரப்பி. ஏன்னா அது சுரக்கிற ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து வேரியஸ் மூடுகள் வந்து நமக்கு கொடுக்கும். நம்மளோட மனசை மாற்றுறது, நமக்கு வந்து நம்ம மூடை வந்து சரியானபடி வச்சுக்கிறது, நம்ம வந்து உற்சாகமாக இருக்கிறதுக்கும் ஹார்மோன்ஸ் வேணும். நம்ம வந்து ஒரு கவலையில் இருக்கோம், வருத்தத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி டயத்துலேயும் நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு காதல் அது டைமில் சுரக்கிற ஹார்மோன்ஸ் இருக்குது. எல்லா வகையான செயல்பாடுகளையும், மனசு உடல் சம்மந்தமான செயல்பாடுகளுக்கும் நமக்கு வந்து ஹார்மோன்ஸ் அவசியம். அதில் வந்து T3 T4 அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கிற உறுப்பு தான் அந்த தைராய்டு அப்படின்னு சொல்கிறது. இப்போ தைராய்டில் வந்து என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு சுரப்பிலே பிரச்சனை, தைராய்டு அப்படிங்கிற அந்த கிளாண்டை வந்து சுரப்பிலே வரக்கூடிய பிரச்சனையை வந்து காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த சுரப்பி வீங்கிக்கிறதுனால கலலை மாதிரி வீங்கிக்கிட்டு கழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வீங்கிட்டு பிரச்சனை பண்ணும். அது மாதிரி வரக்கூடிய பிரச்சனை காய்டர்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் ஹைப்போதைராய்டு, தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யலை அப்படின்னா அதை ஹைப்போதைராய்டு சொல்லுவாங்க. தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரக்குது அப்படின்னா அது ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மூன்று வகையான பிரச்சனைகளை வந்து தைராய்டு அப்படிங்கிற சுரப்பி வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன மாதிரி பிரச்சனை வரும், இப்போ கம்மியாக சுரக்குது, தைராய்டோட வேலைகள் என்னென்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அது கூட சுரந்தால் என்ன நடக்கும், கம்மியாக சுரந்தால் என்ன நடக்கும்ன்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ தைராய்டோட வேலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு உறுப்பு வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ற சாப்பாடு எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து உள்ளே போனோடனே அது வந்து பிரேக் டவுன் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும், வந்து மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க. அது வந்து உணவை வந்து உடச்சி எந்தெந்த பகுதிகளுக்கு எந்தெந்த சத்துக்கள் போய் சேரணும் அப்படின்னு முடிவு செய்கிறது தைராய்டு மூலமாக தான் நடக்கும். இது ஒரு முக்கியமான ப்ராசஸ் இல்லையா? உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பருப்பு சாதம் சாப்பிட்றீங்க, அதில் வந்து நீங்கள் சோறு இருக்கும், பருப்பு இருக்கும், அப்புறமா அதில் ஒரு நெய் போட்டிருக்கிறீங்க, கடுகு உளுந்த பருப்பு இந்த மாதிரி போட்டிருக்கிறீங்க, வெங்காயம் இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது, இந்த மாதிரி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். இதை உடைக்கும்போது இந்த உணவு உள்ளே போய் உடையும் போது சோறு வந்து கார்போஹைட்ரேட்டாக மாறிடும், பருப்பு வந்து புரதமாக மாறிடும், ப்ரோட்டீன் அப்படிங்கிற எனர்ஜியாக மாறிடும், வெங்காயம் அந்த மாதிரிலாம் நார்ச்சத்தாக மாறிடும், நெய் சாப்பிட்ருந்தீங்கன்னா அது வந்து கால்சியம் சத்தாக மாறிடும், கொழுப்பாக மாறிடும். ஸோ இந்த கொழுப்பு வந்து தோலுக்கு போகணும், தோல் பளபளன்னு இருக்கணும், கால்சியம் வந்து பல்லுக்கு போகணும், எலும்புக்கு போகணும், அப்போ தான் அதுக்கு உறுதி வேணும். ஏன்னா அது உறுதியாக இருக்கணும்னா அந்த மாதிரி சத்துக்கள் வேணும். இது இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் வந்து எனர்ஜியாக மாறணும், உடம்புக்கு வந்து தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நீங்கள் அன்றாட வேலை செய்கிறதுக்கான சக்தி கொடுக்கணும். இது மாதிரியான சத்துக்களை எல்லாம் உங்கள் உடம்புக்கு பிரித்து கொடுக்குற வேலை வந்து தைராய்டோட வேலை. இது முக்கியமான வேலை. ஸோ இப்போ வந்து நீங்கள் தைராய்டு உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, சரியாக வேலை செய்யலை அப்படின்னா என்னாகும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஆட்டோமேட்டிக்காக போதுமான இடத்துக்கு சரியான இடப்படி போய் சேராது. இப்போ என்ன நடக்கும், பல்லுக்கு சத்து கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு பல்லெல்லாம் அரிச்சு போயிடும், சீக்கிரத்தில் பல் கொட்டி போயிடும். இப்போ எலும்புக்கு கால்சியம் கிடைக்கல அப்படின்னா எலும்பெல்லாம் தேஞ்சு போயிடும். வயசான டைமில் பார்த்தீங்கன்னா 30 வயசு 35 வயசுக்கு மேலே போகும்போது எலும்பெல்லாம் தேய ஆரம்பிச்சிடும், முதுகு வலி, இடுப்பு வலி, கைகள் வலி, முட்டி வலி இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். என்னென்னு பார்த்தா 10 வருஷமாக நம்ம தைராய்டு கவனிக்காமல் இருந்திருப்போம், தைராய்டு அந்த வேலையை அதனோட கால்சியம் சப்ளிமெண்ட்டை வந்து கட்டானபடி அது பிரித்து கொடுக்காமல் இருந்திருக்கும், அதனால் அந்த மாதிரி ஒரு பலவீனம் வரும். ஸோ தைராய்டு உள்ள பிரச்சனை பேஷண்ட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே பலவீனமாக இருப்பாங்க. ஒரு தூக்கம் வந்துகிட்டே இருக்கும், ஒரு பலவீனம் இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும். ஏன்னா ஃபுட் பிரேக் டவுன் சரி நடக்காதனால மலச்சிக்கல் வரும், ஒரு டயர்ட்னஸோடு இருப்பாங்க. இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க இருந்துகிட்டு இருக்கும். இது நாளடைவில், இது வந்து ஆரம்பத்தில் இருக்கும், நாளடைவில் என்னாகும், இந்த மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சி ஆகிடும், உடம்புல சத்து கிடைக்காது, ஆக்சிஜன் சரியாக கிடைக்காது. நீங்கள் சுவாசிக்கிற காற்றுலேருந்து ஆக்சிஜனை எடுத்து உடம்பு ஃபுல்லாக கொடுக்குறது தைராய்டோட வேலை. நம்ம சாப்பிட்ற பாலை வந்து பிரித்து கால்சியம் எடுத்து கொடுக்குறது தைராய்டோட வேலை. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அது நடக்காமலே போயிடும். ஸோ இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா பின்னாடி வந்து சத்து குறைபாடுனால வரக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், உடல் உபாதைகள் வரும், இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். இது வந்து தைராய்டு கம்மியாக சுரக்கும் போது. இதுவே தைராய்டு அதிகமாக சுரக்குது, ஹைப்பர் தைராய்டிசம், அதில் வந்து என்னாகும், எல்லாமே அதிகமாக சுரக்கிறதுனால குறிப்பிட்ட பகுதியில் அதிகமான சத்துக்கள் போய் சேர ஆரம்பிக்கும். அதுவும் ஒரு பெரிய தலைவலி. இப்போ வந்து கால்சியம் வந்து அதிகம் உடத்தில் டெபாசிட் ஆகுது அப்படின்னு என்ன நடக்கும், அந்த இடம் ஹைப்பர்ட்ராஃபி ஆரம்பிக்கும், வீங்க ஆரம்பிக்கும், அது வந்து புற்றுநோயாக கூட மாறலாம். ஸோ அது மாதிரி அது வீங்கி வீங்கி கட்டியாக மாதிரி ஒரு புற்றுநோயை கூட போயிடும். ஸோ இது மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த தைராய்டு அப்படிங்கிற சுரப்பினால் வரக்கூடிய பிரச்சனை. நிறைய பேர் வந்து தைராய்டு ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்குவாங்க, ஏன்னா அது இன்றைக்கி உடனடியாக அதுக்கு பாதிப்பை காட்டாது, 10 வருஷம் கழிச்சு தான் தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்க, கேஷுவலாக நான் தைராய்டுக்கெலாம் மருந்து எடுக்கிறது இல்லை, அது ஒன்றும் செய்யாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது கேன்சர் வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு பிரச்சனை அது. ஸோ ஆரம்பத்திலேருந்து அது ஒரு நோயின்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு சுரப்பி வந்து ஒழுங்காக வேலை செய்யலை அப்படிங்கிறனால அது ஒரு குறைபாடுன்னு தான் சொல்லணும். சில நேரம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி குறைபாடுகளுக்கு ஆயுசுக்கும் மருந்து எடுக்க வேண்டிய கட்டாயம் கூட வரும். சில பேருக்கு வந்து அந்த சுரப்பி ஒழுங்காக திரும்ப வேலை செய்கிற வரைக்கும் 1-3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ 10 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ மருந்து எடுக்க வேண்டியது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உதாரணத்துக்கு நீங்கள்
ப்ரெக்னன்சி டைமில் ஏற்படக்கூடிய தைராய்டு பிரச்சனைகள், ஏன்னா கர்ப்பப்பை சமயத்தில் வந்து கர்ப்பகாலங்களில் வந்து நிறைய ஹார்மோன் கோளாறுகள் உடலில் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறனால அந்த டைமில் தைராய்டு பிரச்சனைகள் வந்து ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி ஏற்படக்கூடிய தைராய்டு பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி முடிஞ்சு கொஞ்சம் நாளில் திரும்ப நார்மல் ஆகிடும், அந்த உறுப்பு திரும்ப நார்மலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா மருந்துகள் தேவையில்லை. அப்படி வேலை செய்யாமல் இருந்துச்சு அப்படின்னா ஆயுஸ்க்கும் கூட நீங்கள் மருந்து எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக வேண்டியது இருக்கும். அதனால ஒரு தவறும் கிடையாது, ஏன்னா ஒரு உறுப்பு அது ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் நமக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கும் அப்படிங்கிறப்போ அது மாதிரியான மருந்துகள் எடுத்து நம்ம வந்து அந்த உறுப்புகளை சரியாக வேலை செய்ய வைக்கிறதுல ஒரு தவறும் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தைராய்டு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலாக நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, அயோடின் உப்பு அதிகமாக சேர்த்துக்கு, அயோடின் உள்ள உப்பு சேர்த்துக்கு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. சில மலை பிரதேசங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடலை கட்டிகள் இந்த காயற்றெல்லாம் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு ஏன் அப்படி காயற்று இருக்குன்னா மண்ணில் இருக்கிற அந்த கனிமங்கள் வந்து அருவியெல்லாம் விழுகும்போது அருவியில் தண்ணி விழுந்து 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 என்னாகும், அந்த அருவி மண்ணில் இருக்கிற கனிமங்களை பூரா அரிச்சிட்டு போயிடும். அருவி பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அந்த இடம், ஆனால் அந்த தண்ணியை குடிக்கிறவங்களுக்கு சத்து கிடைக்காது, ஏன்னா மண்ணிலிருந்து அந்த ஆற்றுல தண்ணி எடுத்து குடிப்பாங்க, அந்த மண்ணில் இருக்க சத்துக்கள்லாம் போனதுனால கிடைக்காது. சத்து கிடைக்காமல் பார்த்திங்கன்னா காயற்றுலாம் வீங்கிட்டு அவங்களுக்கு கடலை நோய் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ பின்னாடி வந்து அவங்களுக்கு முட்டி தேய்மானம் எலும்பு தேய்மானம் அந்த பிரச்சனைகள் நிறையா வரும், பல ஆபத்துகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக நாள்பட்டு அந்த காயற்று பிரச்சனைலாம் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு ஆரம்ப கட்டத்திலே அப்பப்போ அவ்வப்போது பரிசோதனை செஞ்சு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அயோடின் உள்ள உப்பு சாப்பிட்டுக்கிறது, போதுமான இப்போ சில வகையான காய்கறிகள் உதாரணமாக கேபேஜ் முட்டைக்கோஸ் இது மாதிரி இந்த ப்ரக்கோலி இது மாதிரி சில காய்கறிகள் வந்து அதில் இருக்கிற கனிமங்கள் வந்து தைராய்டு சுரப்பியை வந்து சரியாக வேலை செய்ய விடாது அப்படிங்கிறனால அந்த மாதிரியான காய்கறிகளை அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கான உணவு சார்ட் எடுத்து எந்த மாதிரி காய்கறி எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுங்கிற தெரிஞ்சுட்டு அதை அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறமா தைராய்டு உள்ள பிரச்சனைகளுக்கு இந்த உணவு சப்ளிமெண்ட்ஸ் வந்து சரியான படிப்பு சேராதனால இந்த பிரேக் டவுன் ப்ராசஸ் நடக்காது ஒழுங்காக. அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் என்ன செய்யும் உடம்பு ஒரு பகுதியில் போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாலும் பாதியை வந்து கழித்து வெளியே தள்ளி விட்டுரும், மீதியை வந்து கொழுப்பாக மாற்றி அங்கங்கே சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா குண்டாகிட்டே இருப்பாங்க. ஏன் குண்டாகிறாங்கன்னே தெரியாது, நான் கொஞ்சமாக தான் சார் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க, சாப்பிட்றது கொஞ்சமாக இருக்கும் பார்த்தா வெயிட் போட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பிரேக் டவுன் ப்ராசஸ் தப்பாக இருக்கும், உணவு வந்து சரியான இடத்துக்கு போகாது, அது என்ன இஷ்டத்துக்கு டெபாசிட் ஆகி அங்கங்கே வெயிட் போட்டு பேஷண்ட் பார்த்தா குண்டாகிட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து அவங்க வெயிட் போகிறத அவாய்ட் பண்ணுங்கிறனால அவங்க வந்து உணவில் வந்து தேவையில்லாத இனிப்புகள் சேர்க்கறத தவிர்க்கணும், இதை தைராய்டுக்கு ஒத்துக்காத இப்போ முட்டைக்கோஸ் மாதிரியான உணவுகள் சேர்க்கறத தவிர்க்கணும், புளி மாதிரியான உணவுகள் சேர்க்கறத தவிர்க்கணும். அது இல்லாமல் ஆரோக்கியத்துக்கு ஒரு கண்டினியூஸான எக்ஸசைஸ் அவங்களுக்கு ரெகுலராகவே ஒரு 40 நிமிஷம் வந்து ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் வந்து நார்மலுக்கு கொண்டு வரலாம். அது கூட வந்து தேவையான மருந்துகள் இப்போ ஹோமியோபதி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அதில் அயோடம் அப்படிங்கிற ஒரு மருந்து கொடுக்குறோம், இப்போ தைராய்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது, இது மாதிரியான மருந்துகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு தைராய்டு கிளாண்டை வந்து திரும்ப நார்மல் ஃபங்க்ஷன் கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரியான மருந்துகள் உதவும். அது கூட அந்த வாழ்வியல் முறைகள் ஆரோக்கியமான தூக்கம் நேரத்துக்கு தூங்குறது நேரத்துக்கு சாப்பிட்றது போதுமான எக்ஸசைஸ் இது மாதிரி எல்லாத்தையும் சரியானபடி மெயின்டைன் பண்ணிவிட்டு உணவு பழக்கங்களில் இனிப்பு இது மாதிரி சில உணவுகள் தவிர்த்துட்டோம் அப்படின்னா உங்களோட தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாகிடும், தைராய்டு ஃபங்க்ஷன் நார்மலாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக செயல்பட முடியும், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. தேங்க்யூ.